தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொடுத்த வேத பகுதிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் யார் என்றால் அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். எப்படிப்பட்டவர்? தடைகளை நீக்கி போடுகிற ஒரு தேவன். அது எந்த தடையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி போடுவார். ஆண்டவரால் மாற்ற முடியாத ஒரு தடை இந்த உலகத்திலேயே கிடையாது. அதனால தான் வேற சொல்லுது, மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும், தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவுமே ராமன் சொல்றீங்க, ஆண்டவர்கள் எல்லாம் கூடும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த காலங்களில் வந்திருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், நாம் தடைகளை மாற்றுகிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காலத்தில் தடை இருக்குதோ அந்த தடை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம், தடைகளை மாற்றுகிற தேவன் அவருக்கு துணையாக இருக்கிறார். அதே நேரத்தில் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தடை செய்து வைக்கிறவராகவும் இருக்கார். புரிஞ்சு போறாமல் சொல்லுங்க. சில நேரங்களில் ஆண்டவரே சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் தடை செய்து வைத்து விடுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கிறா, என் வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். உங்கள் தடை எதுவானாலும் அது ஆண்டவர் சரி செய்ய போகிறார். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. சரி செய்ய போகிறார். ஆனா சில காரியங்களை ஆண்டவர் தான் சரி செய்ய முடியுங்கிறதுனால ஒருவேளை அந்த தடைகள் ஆண்டவரே கூட உண்டாக்கி இருக்கலாம். சில தடைகள் பிசாசுனால உண்டாகுது, சில தடைகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் நம்முடைய மதியீனத்தினால உண்டாகுது, நம்ம அறியாம செய்யற சில விஷயங்களால உண்டாகுது. ஆனா சில நேரங்களில் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில சில தடைகளை வைத்து விடுகிறார். அன்னாரை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், அன்னாரின் கற்பத்தை கர்த்தர் என்ன செய்திருந்தார், அடைத்திருந்தார். இதுவே ராமன் சொல்றீங்க, அப்படி அப்படி இருக்கா, அப்படிதான் இருக்குது. கர்த்தரே தடை செய்திருந்தார். சில தடைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு வைத்திருப்பார். முதலாவது ஆண்டவர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில தடைகளை வைத்திருக்கிறார், அதுக்காக நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல கவனிங்க, ஆண்டவர் தான் இதை தடுத்திருக்கிறாரு தெரிஞ்சா நாம என்ன செய்யணும், பிசாசு தடை பண்றாங்க, நம்ம எதிர்த்து போராடி ஜெபிக்கலாம். ஆனா சில விஷயங்களை யார் தடை பண்ணிச்சிருப்பா, ஆண்டவரே தடை பண்ணிச்சிருப்பார். அது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். வாசிக்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் 7:22 நான் வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 7:22 துரத்தி விடுவார். எதிராளியாய சத்துருவை ஒரே அடியா நிர்மூலமாக்கிட்டா நீ வாழ்ற தேசத்தை
உன்னை பச்சிந்து கொடாதபடிக்கு அவர்களை நானே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க டிராவல் பண்ணும் போதோ அல்லது ஒருவேளை நீங்க பிரயாணம் பண்ணும் போதோ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டு மந்தையை பத்தி கொண்டு வருகிறவங்க வேகமாய் அந்த ஆடை பத்தி கொண்டு வருவாங்க. நாம எந்த ரோட்ல பிரயாணிக்கிறோமோ அந்த ரோட்ல வந்து அவங்க என்ன செய்திருவாங்க, அந்த ஆடை தடை செய்து நிறுத்திடுவாங்க. பாத்திருக்கீங்களா? அப்படி ராமன் சொல்லு ராமே, அது எல்லாம் வேகமா போறதுக்கு முயற்சி பண்றோம், அவங்க அதை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன் அனுமதிக்க மாட்டாங்க? அந்த தடையை தாண்டி அது போனா அங்கே வாகனங்கள் நடிச்சுட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம், அங்கே ஆபத்து இருக்குது. அந்த தடையை அவங்க தாண்டினா, அந்த ஆடுகள் தாண்டினா அதுகளுக்கு சேதம் உண்டாயிருந்தனால அந்த பாதை செம்மையாகும் வரைக்கும் அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தடை செய்து வைத்திருக்கிறார். புரிஞ்சு வராம சொல்லாம இப்ப ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. ஃப்ரீ ஆகணும்னு அவரே என்ன பண்ணிடுவாரு, ஆட்டை அதை அந்த ரோட்டில் அனுமதித்து விடுவார், அந்த பாதையை அனுமதித்து விடுவார். இப்போ அதெல்லாம் போகிற ஆர்வமாக இருந்தாலும் விரும்பினாலும் முயற்சி பண்ணினாலும் சில நேரங்களில் நாம் சில காரியங்களை பிரவேசிக்கவே முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, தடைகளை தகர்க்கிறவர் நம்ம முன்னாடி போகிறார், அவர் நமக்கு முன்பாய் வாசலை திறந்து கொடுத்தான், அந்த வாசல் மூலமாக நாம் உட்பிரவேசிக்க முடியும். அப்போ சில டோர்ஸ், சில வழிகள் நீங்கள் என்னதான் முயற்சித்தாலும் எவ்வளவுதான் போராடினாலும் அங்கிருந்து மோதி பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு நன்மை நமக்கு உண்டாகவே உண்டாகாது, அங்கிருந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு குறைக்காது, ஒரு தீர்வே உண்டாகாது. அப்ப என்ன செய்திருக்கிற ஆண்டவர்னா, நமக்கு ஒரு பேராபத்து உண்டாகாதபடி சில நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகளை கூட அவர் தடை செய்து வைத்து விடுவார். புரிந்து கொள்ளாமல் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவர் ஏன் தடை செய்கிறார், நமக்கு சில நன்மைகள் உண்டாவதற்காகவே சில தடைகளை செய்து வைத்திருக்கிறார். ஒரு பெரிய மீட்டு வர முடியாத சில காரியங்களில் நாம் சிக்கி விடாதபடி, பேராபத்து நமக்கு வராதபடி அந்த தடைகளை எப்படி மாற்றுகிறாரா, கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றுவார். வேகத்தை நீங்க மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எதை ஆண்டவர் தடைபடி வச்சிருக்கிறாரோ அந்த தடை எப்படி மாறும், சில தடைகள் எப்படி மாறும்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாய் தான் கர்த்தரை மாற்றுவார். நீங்க எதிர்பார்க்கிற அந்த அவசரத்தில் அது நடக்காது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது என்ன, பாதை தெரியுது. அந்த பாதை ஏன் அவர் லாக் பண்ணி வச்சிருக்கிறார்னா, அதை திறந்து நம்மளை அனுமதிச்சா அங்கே இருக்கிற ஆபத்துகளுடைய கையில, அங்கே இருக்கிற ஆபத்துல நம்ம சிக்கிக்கொள்வோம். அதனால தான் அந்த ஆபத்து நீங்கு வரைக்கும் நம்மளை தடை செய்து வைக்கிறார். கை வைத்து ராமன் சொல்லாம எலியாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆகாவிடத்தில் போய் நீ என்ன செய்ய, 3.5 வருடங்களுக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே பாருங்க, எலியாவை திடம் கொண்டு தைரியமா போய் இப்ப ஆகாவிடத்துல சொல்லுகிறார். ஒன்று ராஜாக்களை வாசிக்கிற 17 அதிகாரத்துல போய் என்ன சொல்லுகிறார், வாசிக்கிற 17 அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம் 1வது வசனம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க. என்ன நடக்குது, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களுடைய பணியும் மழையும் என்ன செய்யாது, பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் உன்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி ஆற்றிலே ஒளிந்து கொண்டது. கைவத்து ராமன் சொல்லுங்க, இப்போ தைரியமா சொன்ன எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இப்போதைக்கு என்ன செய்யாது, வெளியில தலை காட்டாத, ஓடி என்ன செஞ்சுக்கோ, ஒளிச்சுக்கோ. ஏன் அவனை அனுமதிக்காம, தேசத்துல தேவன் எலியாவை அனுமதிக்காம அதே ஊருக்குள்ள இருக்கிற கேரி ஆற்றண்டையில
மறைத்து வைத்தார். ஏலியா தான் விரும்பினாலும் ஊருக்குள்ள இப்ப வர முடியாது. கைவிட்டுறாமன் சொல்லுங்க. ஆமே. ஏன் வர முடியாது? ஏன் வர முடியாது அப்படின்னா அவனுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அதனால்தான் கத்தர் என்ன செய்தார், இந்த ஆகாவுடைய கோபம் தீர மட்டும் அவனை மறைத்தே வைத்திருந்தார். கைவிட்டுறாமன் சொல்லுங்க. ஆமே. சில நேரங்களில் கத்தர் அவனை மறைத்து வைக்கிறார், அதுதான் தடை. ஒரு ஆபத்தில் அவன் சிக்கி விடாதபடி, ஒரு பேராபத்தில் அவருடைய வாழ்க்கையில நேரிட்டு விடாதபடி, நம்மளை காப்பாற்றுவதற்காக நாம் விரும்புகிற சில காரியங்களை நமக்கு தராதபடி அவர் தடை பண்ணுகிறார். கை கட்டி அவருக்கு அவர் நன்றி சொல்லுவாங்க. தடைகள் முதலாவது நன்மைக்கு எதுவாக இருக்கிறது புரிந்து கொள்ளுங்க. எல்லா தடைகளும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் எப்படி நடக்குதுன்னு அவன் புலம்பிக் கொண்டிராதபடி ஆண்டனை கேட்க, ஆண்டவரே ஒருவேளை நீரே அதை தடுத்திருப்பானால் அதனே வந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அலையில சொல்லுங்க. அலையிலா அது இப்ப புரியாது. ஆனால் சில ஆபத்து வரும் பொழுது, சில காரியங்கள் சிக்கி கொள்ளும் போதுதான் அது நமக்கு புரியும். கத்தரே நம்மளை தடுத்து இருக்கிறார். சில கத்தர்களை தடுத்து வைத்து விடுவார். அப்பதான் அவருக்கு முதலாவது தடை நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. எத்தனை ராமன் சொல்றது. ஆம ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார்? கொஞ்சம் கொஞ்சமாய். அப்போ அந்த பக்கம் மிருகங்கள் இருக்குது, நடுவுல எதிரி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கேட்டிருப்பாங்க? அந்த எதிரிகள் எல்லாம் துரத்தணும்னு கேட்டிருப்பாங்க. அந்த ஆண்டவர் ஏன் எதிரிகளை துரத்தலை அப்படின்னு சொன்னா, அந்த எதிரிகளை துரத்திட்டா நேரடியாக அந்த மிருகம் இவர்களை பட்சித்து விடும் என்பதனால ஆண்டவர் அவர்களை முழுமையாய் துரத்தாதபடி கொஞ்சம் கொஞ்சமாய் சத்துருக்களை மேற்கொள்ள உதவி செய்தார். சில தடைகள், சில பிரச்சனைகள் நம்முடைய நன்மைக்காகவே தேவன் வைத்திருக்கிறார். என்ன சொன்னாலும் சில தடைகள் மாறாது. ஏன் மாறாதுன்னா கத்தர் அதை நன்மைக்காக வைத்திருக்கிறார். கைவிட்டுராமன் சொல்லாமே. இரண்டாவதாக ஏன் சில தடைகளை கத்தர் நமக்கு உண்டாக்குகிறார்? அப்போ சில 16:6-7 நீங்க வாசிங்கன்னா, அப்போ சில 16:6-7 சிக்கல் மட்டும் வாசிக்கலாம். அப்போ சில 16:6 மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்கள் என்ன செய்தார்? போக விட்டாது இருந்தார். ஆமே சொல்லுங்காமே. ஆவியானவர் இங்கே பவுலை தடை செய்கிறார். அவங்க ஒரு பட்டணத்துக்கு ஊழியர் செய்ய போகிறார். கவனிங்க. ஆமே பிரியாணி கவனிங்க. ராமே சொல்லுங்காமே. அப்போ அங்க போகிறாங்க, அங்க பிளான் பண்றாங்க, இவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. நாளைக்கு நம்ம எங்க போகலாம்? அவர்கள் பிரியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டார்கள். அப்ப ஆவியானவர் நினைக்கலாம், வசனத்தை சொல்றதுக்கு ஆண்டவர்களை தடை பண்ணுவாரா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இங்க வசனத்தை சொல்லாதபடிக்கு தடை பண்ணினார். கைவிட்டுலாமே சொல்லலாமே. ஏன் தடை பண்ணினார் என்றால், தனது முதலாவது தடை நான் சொன்னேன், அது நன்மைக்காக சில காரியங்களை தடை பண்ணார். சில காரியங்களை கத்தர் ஏன் தடை பண்றாருன்னா, நல்ல கவனிங்க, இங்கே இவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது, தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. கைவிட்டுலாமே சொல்லுவோமே. சில நேரங்கள் நாம போடுற பிளான், நாம போடுற திட்டங்கள், நம்முடைய ஐடியா, நம்முடைய யோசனை, அது நிறைவேறாம கத்தர் பண்ணிடுவார். ஏன் அதை தடுத்து போடுறாரு? நாம நினைச்ச மாதிரி இந்த காரியம் நடக்காம போச்சு, நாம இப்படி நினைச்சோமே, அது மொத்த தடை போட்டுருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம்னா, ஏன் கத்தர் அதை தடை பண்ணார் என்றால், அது தேவனுடைய திட்டம் அல்ல, அது நம்முடைய யோசனை, நம்முடைய திட்டம். அப்ப தேவன் சில காரியங்களை தடை பண்றாருன்னா, அந்த திட தடைகளுக்குள்ள அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்ப சில நேரங்களில் சில காரியம் தடைப்பட்டு ஆண்டவர் நம்ம ரெண்டாவது என்ன கேட்கணும், ஆண்டவரே இது உங்களுடைய திட்டமா அல்லது என்னுடைய திட்டமா? ஒருவேளை ஏன் திட்டமா இருந்தா வேணா ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்துக்கு என்ன செய்யுங்க, நடத்துங்கன்னு சொல்லுங்க. கை வந்து ராமன் சொல்லி யாரையா இப்ப பாருங்க. அந்த வசனம் சொல்லுங்க, அடுத்த வசனத்துல பாக்குறோம். 9 படிங்க. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று பாருங்க, ஒவ்வொரு பட்டணத்துக்கும் போய் பார்க்கிறாங்க, எந்த பட்டணத்துக்குமே பசுத்தாக என்ன செய்யல, போக விடல. அதோட அவங்க சவமதிக்கு படுத்திருக்கிறாங்க. இரவுல ஒரு தரிசனம் வருது. மக்கதோனியா அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து ஒரு நபர் வந்து, ஐயா நீ எங்களுக்கு என்ன செய்யல, எங்க ஊருக்கு வந்து இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தரிசனத்துல கூப்பிடுறாங்க. அப்ப வசன சொல்லுது, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் திட்டம் என்னன்னா, இவர்கள் மக்கதோனியாவிலே பிரசங்கிக்க வேண்டும், கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார்.
ஒருவேளை அந்த நாளில் அங்கிருந்த மக்களுக்கு சுவிசேஷம் தேவைப்பட்டது. அது அடுத்த வசனங்களை நான் பார்க்குறோம். அங்கேதான் ஒரு பெரிய ஒரு ராஜஸ்திரி ஒரு விளையாடப்பட்ட பார்க்குற பத்தாள வசனம் பாருங்க. அவளுக்கு யாத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவனும் தேவனை வணங்கருமாய நேரியால் என்று பேரில் ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லிய வார்த்தைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார். அவன் கர்த்தர் ஏன் சில நேரங்களில் தடப்படுறான்னா அவருக்குள் ஒரு திட்டம் இருக்குது. இங்கே லீபியாவை சந்திக்கிறதுக்காக அவர்கள் போக வேண்டிய இடத்தை கர்த்தர் தடை செய்து இப்போது லீபியாவுடைய வீட்டில் போய் லீபியாவை சந்திக்கும்படி கர்த்தருக்கிறவர்கள் செய்தார். கேதாமே சொல்லாமே அவர் இரண்டாவது சில நேரங்களுடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்படலாம். அப்படிப்பட்ட தடைகள் ஏற்படும் போது நம்ம ஆண்டவரே என்ன கேட்கணும், ஆண்டவரே இந்த தடைகள் ஒருவேளை ஏன் சித்தமா இருந்திருந்தா ஆண்டவரே இந்த தடைகள்ல உங்களுடைய சித்தத்தை என்ன செய்யுங்க வெளிப்படுத்துங்க. கைவிட்டுறாமே சொல்லாமே உங்களுடைய திட்டத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க சொல்லி பாருங்க. அந்த தடைகள் நடுவுல கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறப்பார். நீங்க பல பக்கம் அலைஞ்சு அங்க போய் இங்க போய் பார்த்து அங்க விசாரிச்சு இங்க விசாரிச்சு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த தடை நீங்காம இருக்கலாம். அப்படிதான் அந்த தேவனுடைய திட்டம் இல்லைன்னு அர்த்தம். ராமன் சொல்லாமே அந்த இடத்துல தேவனுடைய திட்டம் இல்லை. ஆகினால்தான் என்ன முயற்சி பண்ணாலும் காரியம் வாய்க்காம இருக்குது. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த காரியத்துல ஒரு மாற்றமும் வரல. அப்படின்னு ஆண்டவர் அடுத்து என்ன கேட்கலாம், ஆண்டவரை உங்களுடைய திட்டம் என்ன எனக்கு சொல்லுங்க. ஆண்டவரை கை வைக்கிறாமே சொல்லாமே அதுல சொல்லுங்க. அல்லேலூயா, எல்லாரும் கை வைக்கலாம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்க. உங்களுடைய திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நான் இப்போ தடப்பட்டிருக்கிற இந்த காரியத்துல உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய சித்தம். இந்த தடை நடுவில் வெளிப்படட்டும், இந்த போராட்டத்தின் நடுவில் வெளிப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறேன் சொல்லுவோம். இரண்டாவது சில தடைகள் நடுவில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை திருப்ப விரும்புகிறார். நாம நம்முடைய சுய சித்தத்தில் போயிட்டு இருப்போம்னா அங்கே தடைகள் தொடர்ந்து உண்டாம், பிரச்சனைகள் அங்கே தொடர்ந்து வரும். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் உங்களுடைய சித்தமா, இது உடைய விருப்பமா, அந்த வழியில் நான் போகலாமான்னு கேட்கும் போது கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துவார் அவருடைய வழி எது என்பதை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மூன்றாவது ஒரே ஒரு காத்து மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கடைசியாக முதலாவது நன்மைக்காக, இரண்டாவது தேவ திட்டத்திற்காக, மூன்றாவது எதற்கு கர்த்தர் நமக்கு தடை செய்கிறார் என்றால் சங்கீத 144:1 வாசிக்கலாம். சங்கீத 100 நன்மைக்காக, இரண்டாவது சித்தத்துக்காக திட்டத்துக்காக, மூன்றாவது அவருடைய யுத்தத்துக்காக நம்மளை தடை பண்ணுவார். கைவிட்டுறாமல் சொல்லாமே அங்கே வசனம் சொல்லி என் கைகளை, என்னுடைய கைகளை போருக்கு என் விரலை யுத்தத்துக்கும் பழக்கி விற்கிறவர். நம்முடைய கைகளை பழக்கி விற்கிறதுக்காக, நம்மளை உருவாக்குறதுக்காக சில தடைகளை ஆண்டு வைத்திருவார். இது புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த நாட்கள படையில யுத்தம் பண்ண அப்படின்னா குறைஞ்சது 20 வயசு ஆகணும். எத்தனை வயசு ஆகணும், 20 வயசு ஆகணும். 20 வயதுக்கு மேற்பட்டா தான் கத்தி பிடிச்சு சண்டை போட பழக்கி விற்பாங்க. அதுக்கு உட்பட்ட குழந்தைகளை யுத்தம் தடை செய்ய மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க. கைவிட்டுறாமே சொல்லுவாமே ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொருக்கும் வயது நியமிக்கப்பட்டிருக்கப்போ வளர்ச்சி அப்படி இருந்தால் தான் யுத்தத்தில் அவங்க உபயோகப்படுத்த முடியும், கொண்டு போவாங்க, யுத்தத்தில் சேர்ப்பாங்க. அப்போ ஆண்டவர் மூன்றாவது ஒரு தேவப்பிள்ளை எப்போ தடை பண்ணுவார், சில விஷயங்கள் நம்மளை தடை பண்ணுறார் அப்படின்னா நம்மளை அந்த விஷயத்தில் பழக்கப்படுத்த அவர் விரும்புகிறான்னு அர்த்தம். ஆமே சொல்லுவாமே ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லலாம் ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ள பலப்படணும் தான் அவர் விரும்புகிறார். நம்ம பலப்படணும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஏன் நம்ம பலப்படணும் அப்படின்னா நமக்கு முன்பாக நிற்கிற எதிரியை நாம் மேற்கொள்ளணும்னா, எதிரியை மேற்கொள்ளணும்னா நாம என்ன பண்ணணும், பலப்படணும். கைவிட்டு சொல்லுங்க. ஒன்னு வசிய கர்த்தாவே நீ வழக்காளிகளோடு வழக்காளி யுத்தம் பண்ணும் நான்காவது பிராணை வாங்க தேடுகிறவர்கள் வைக்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. கைவிட்டு சொல்லுங்க. சகோதரர் சொல்கிறார், என்னோடு வழக்காடுகிறவர்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு முன்பாக இருக்கிறாங்க. அதனால கர்த்தாவே நீர் என்ன செய்யும், நான் வசந்த பாருங்க மூன்றாவது, என்னை துன்பப்படுத்த எழுத்து நின்று ஈட்டியை ஓங்கியவர்களை
ஆமே. சில தடையை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் குறுக்கு அடிப்பார். எப்படி பாத்துறீங்களா? ஏடிக்கலாம் தெரியுங்களா? எதிரி நம்மளை தாக்க வரும்போது, எதிரி நம்மளை கொல்ல வரும்போது, நம்முடைய பிராணனுக்கு எதிராக வரும்போது, நாம் அந்த இடத்துக்கு அவன் கையில சிக்கிடாதபடி நமக்கு நடுவில் அவர் தடையா இருப்பார். கொஞ்சம் சொல்லலாம். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, நீர் அவர்கள் நடுவாக நின்று மறித்து, அவங்க என்ன செய்யும், நின்று மறித்து என் சார்பில் துணையாக நின்று யுத்தம் பண்ணணும்னு கேட்கிறேன். கையெழுத்து ராமன் சொல்லுவாமே. சில இந்த கத்தர் எப்படி நிற்கிறாருன்னா, நம்மளுடைய பிராணை வாங்க நம்முடைய உயிர் எப்போ போவோம், எப்போ சாவோம் அப்படின்னு காத்திருக்கிற உண்டு. அப்படிப்பட்டவங்க முன்னாடி நாம் விழுந்து வெட்டப்பட்டு போய்விடாதபடி சில காரியங்களை செய்ய போகும்போது கத்தரை தடுத்து விடுவார். ராமன் சொல்லுவாமே. ஏன் எதிரி கொல்லணும்னு வெளியே நிற்கிறான். அதனால் எங்க எங்க அரசு பண்ணிடுவாரு, அவருடைய எல்லைக்குள்ளே நம்மளை நிறுத்திடுவார். அவர் நமக்கு நடுவில் நின்று நம்மளை சில காரியங்களை மறித்து நம்மை தடை செய்கிறார். புரிஞ்சு போறாமே சொல்லுவாமே. அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், கேடகமா இருக்கிறார், துணையா இருக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, நம்முடைய எதிரிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கை வந்துடாமே சொல்லாமே. நம்முடைய எதிரி யாரு? நம்முடைய எதிரி யாரு? அடிக்கடி நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்களா அவங்கள? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம், துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு தான் நமக்கு யுத்தம். கை வந்துடாமே சொல்லாமே. அப்ப ஒரு மனுஷனோடு நம்மளை போராட வேண்டும். மனுஷனோட போராடுற அந்த போர் முறையே தவறு. நாம யாரு கூட தான் போராடணும்? அந்த மனுஷனுக்கு பின்பாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும்படி போராடுகிற அந்த சத்துருவை தான் நாம் ஜெய கொள்ள வேண்டும். கை கொடுத்துடாமல் சொல்லலாம். அப்போ சில நேரங்களில் எதிரி கையில தேவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், அதுக்காகத்தான் சில விஷயத்துல நம்ம தடை பண்றேன். புரிந்து கொள்ளாமல் சொல்லலாமே. இப்போ அவங்க சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, பட்சிக்கிற ஒரு சிங்கம் அப்படிதான் வசனம் சொல்லுது. அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றிக்கிற சிங்கம் போல. அப்போ சிங்கம் இருக்குன்னா ஒரு தகப்பன் பிள்ளைய பிடிச்சு கொண்டு போய் சிங்கத்தோட கையில கொடுப்பாரு இல்ல? அப்ப என்ன செய்வாரு? ஒரு சிங்கம் இருக்குன்னு சொன்னா, ஒரு எதிரி இருக்கான்னு சொன்னா, அந்த பிள்ளைய அவன் கையில ஒப்புப்படாதபடி அவனை காப்பாற்ற முயற்சிக்கிறார். அதுதான் தடை. புரிந்து கொள்ளாம சொல்லாமே. மூணாவது தடை எதிர்க்கு அப்படின்னா, நாம எதிராளி கையில சிக்கிடக்கூடாது. புரிஞ்சு ராமன் சொல்லலாமே. இன்னும் உங்களுக்கு அதை புரியுவதற்காக, நம் சத்துருவோட யுத்தம் பண்ணுவதற்காக, அவனை எதிர்த்து ஜெயிக்கிற ஒழிய அவன்கிட்ட வாழ்ந்தே நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய நமக்கு எதிராக போராடுவானா? அவன் போராட்டத்தை எதிர்கொள்ள கை வைத்து ராமன் சொல்லலாமே. உங்க இடத்துல எடுத்துக்கொள்ள வேணா, அவன் திருட கைவிட அப்படிதான் சொல்லு. யோகத்துல எடுத்துக்கொண்ட கத்தை எப்படி கொடுத்தாரு? ரெண்ட தனியா கொடுத்தார். கைது கத்திர நன்றி சொல்லுவோம். சத்துருவோட வாழ்க்கையை இழக்க முடியுங்களா? அவன்ட சொல்லுங்க, கர்த்தருக்கு ரெண்டு மடங்களை திரும்பி தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற ராஜ்யத்துக்காக நிற்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தது, நான் சத்துருக்கு என்ன செய்ய மாட்டேன் ஒரு நாளும். அப்ப தேவ பிள்ளைகள் தங்களுடைய அவயங்களாலும், தங்களுடைய நன்மைகளாலும், தங்களுடைய ஈர்வுகளாலும் ஒளியின் ராஜ்யம் கட்டப்படுங்க ஒழிய, ஊழியம் கட்டப்படுங்க ஒழிய, இருள் கட்டப்படவே கூடாது. கைவிட்டு ராமன் சொல்லாம சொல்லப்படுகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில தடைகள், சில போராட்டங்கள் இருக்க எல்லாருக்கான முடியும். எல்லாருக்கான முடிவு தயவுசெய்து கத்தரோடு பேசியிருக்கிறார். கத்தரோடு பேசியிருக்கிறார். சில பேர் வாழ்க்கையில் பெரிய தடைகள், பயங்கர போராட்டம், தடை அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறீங்க. கத்தர் நாங்களுக்காக குறித்து பேசுகிறார். எல்லாருக்கான முடியும். அவர் ஒப்புக் கொடுக்கலாமா? ஒப்புக் கொடுக்கலாமா? முதலாவது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்னு சொன்னார், தடை வைத்திருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், அது நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. எல்லாரும் கைவிட்டிருக்கிறான். போல எல்லாரும் புறக்கணிச்சிருக்கிறான். எவ்வளவோ மோதி பார்க்கற எதுவுமே எந்த வாசலமே திறக்கலையே அப்படின்னு கலங்கியிருக்கிறான். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் வரும் பொழுது, காலம் வரும் பொழுது உங்களுடைய நாம அறிக்கையிடும், கர்த்தர் எனக்கு நன்மைக்காகவே அது தடுத்திருந்தார். நன்மைக்காகவே என் பிள்ளையோட வாழ்க்கையில அது நடக்காதபடி தடுத்திருந்தார்னு சொன்னு. இரண்டாவதாக கர்த்தருடைய வாழ்க்கையில ஏன் சில தடைகளை வைத்திருக்கிறார், ஏன் சில தடைகளை வைத்திருக்கிறார், ஏனுடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே எவ்வளவோ முயற்சிக்கிறேன், எவ்வளவோ போராடுறேன்,
ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி.